நவீன முறை குடும்ப கட்டுப்பாட்டின் பின்னர் எப்போதும் குழந்தை பிறக்காதா? இப்ப இந்த குழம்பாயிச்சு பிள்ளைகள் உப்பு வைக்கிறேன் ஜடையல் வைக்கிறேன் தான் கூடுதலாக கை விடுறாங்க. அவங்களுக்கு இந்த ஜடையல் வைக்கிற உப்பு வைக்கிறதால பல பல நோய்கள் வருது. அது அவங்களுக்கே தெரியுது இல்லை. இந்த இதுகளால் என்ன செய்யணும்னா புத்துநோய் வருது, இதுக்குள்ளலாம் போகுது. அவங்க அந்த சின்ன வயசுகளில் பிள்ளைகள் இந்த வேலைகள் செய்தால் என்ன நடக்குமா தான் நடக்கும். இந்த குளிச மருந்து குடிக்கிறதெல்லாம் விட்டு போட்டு நம்ம கட்டுப்பாடாக இருந்தால் எல்லாம் நல்லா. இவ்வாறு செயற்கை முறைக்கு எதிர்ப்புகள் மூட நம்பிக்கைகள் எமது சமூகத்தில் காணப்பட்ட போதிலும் தற்காலத்தில் செயற்கை முறை கட்டுப்பாட்டை மேற்கொண்ட பின்னரும் குழந்தை பேருடன் வாழ்வில் வெற்றியடைந்து வாழும் பெண்களும் எமது சமூகத்தில் உள்ளனர். அந்த வகையில் நவீன முறை கட்டுப்பாட்டை மேற்கொண்டு தனது மாடலிங் துறையில் வெற்றி பெற்ற பின்னர் குழந்தை பிறந்து தனது குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழும் துஷாந்தியின் கதை. நான் துஷாந்தி, எனக்கு 24 வயது, நான் ஒரு மாடல். எனக்கு 16 வயது முதல் இருந்தே நான் வந்து மாடல் செய்கிறேன். எனது குடும்ப சிச்சுவேஷன் காரணமாக எனது 23 வயதில் வந்து எனக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அப்படி இருந்தும் நான் என்னோட குடும்ப வாழ்க்கையில் வந்து மிகவும் குடும்பத்தோடு ஈடுபட்டு சந்தோஷமாக எனது வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. இப்படி இருந்தாலுமே என்னோடய லைஃப்பில் இந்த மாடலிங்கன்றதை வந்து விட முடியலை உற்சாக. அதுக்கே மாடலிங்க்கு ஏற்ற மாதிரி நிறைய வாய்ப்புகளை தேடி அலைஞ்சேன். இப்படி இருந்தும் ஒரு நாள் வேலையில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தா 1 இயர் அக்ரிமெண்ட், அதாவது மாடலிங்க்கு 1 இயர் அக்ரிமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு. அது கேட்டதுமே என்னோடய வாழ்க்கையில் வந்து மிகவும் முக்கியமான ஒரு தருணமாக அதை எனக்கு விளங்கிடுச்சு. அப்படி இருந்தும் அது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு என்னை தள்ளப்பட்டுச்சு. அந்த 1 வருஷத்துக்கு நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியாது, புள்ள பெற முடியாதுன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்த போதிலும் நான் காலை கட் பண்ணிவிட்டு என்னோடய ஹஸ்பண்ட்டை வந்து நான் அதை பற்றி போயிட்டு பேசினேன். நாங்கள் ரெண்டு பேரும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அப்படி இருக்கும்போது அவரும் என்னோடய கோலுக்கு சப்போர்ட் பண்ணி செயற்கை முறையான ஒரு குடும்ப கட்டுப்பாட்டை வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை வழங்கினார். டாக்டர்கிட்ட போனால் அவர் வந்து எங்களுக்கு ஜடையல் முறை அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டை பற்றி சொல்கிறாரு. அது கேள்விப்பட்டது நான் ரொம்பவே எக்ஸைட்டிங் ஆகிட்டேன், ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். ஸோ இதன் மூலமாக என்னோடய குடும்ப கட்டுப்பாடை வந்து நான் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி, அது இந்த ஜடையல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு நான் வந்து மாடலிங் செய்கிறத வந்து நிறுத்தலை. அதுக்கான என்னையே நான் தயார் செய்துக்கிட்டு இருந்தேன். யோகாசனம் செய்கிறது, தியானம் பண்ணுறது, டான்ஸ் பண்ணுறது இப்படின்ட்டுன்னு என்னோடய மாடலிங்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஃபுட்டாக இருந்தாலும் சரி எதுவுமே நான் மாற்றிக்கலை. என்னோடய உடல் பருமன் கூடவும் இல்லை, உடல் நிலையில் எந்த விதமான நோய்களும் எனக்கு வரல. ஜடையல் செய்து சரியாக 1 வருஷத்தில் நான் என்னோடய கோலில் வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச ஒரு செயலை வந்து செய்து முடிச்சிட்டேன். எனக்கு சப்போர்ட்டாக என்னோடய கணவரும் இருந்தார். இப்படியே என்னோட 1 இயர் முடிஞ்சு என்னோடய மாடலிங் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய கோல் வந்து நான் அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா சரியாக 11 மாதத்தில் எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இப்போ அவளுக்கு 1.5 வயது ஆகிறது. இப்போ நான், எனது கணவர், எனது மகள் 3 பேருமே ரொம்பவுமே சந்தோஷமான ஒரு லைஃப்பில் ஹெல்த்தியாக சந்தோஷமாக எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். சில பேர் பிள்ளையாக ஐயப்பாடுகளை கொண்டிருக்கின்றார்கள். இதிலே தற்காலிக முறைகளிலே இன்ஜெக்ஷன் போட்டால் கட்டி பத்தும் அவ்வாறான பிழையான தகவல்களை கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக எங்களுடைய இந்த குடும்பத்திட்ட முறைகள் நீண்ட காலமாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட முறைகள், அதனால் அதில் உள்ள வெற்றிகள் மிக அதிகம். அரசு அலுவலகத்தில் உள்ள சுகாதார வைத்திய நிலையங்களிலே, வைத்திய அதிகாரி அலுவலகங்களிலே இதற்கு பயிற்றப்பட்ட வைத்தியர்களும் தாதிய சகோதரிகளும் குடும்ப நல உத்தியோகத்தரும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆலோசனைப்படி இதனை செய்யும் பொழுது நிறையவே பக்க விளைவுகளிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள முடியும் என்பதுதான் எனது கருத்து.